இந்த வாரம் தண்டோரா வாய்ஸில் எங்கும் இபிஎஸ் அலைவீசுதே. தண்டோரா கருத்து கணிப்புகளின் கனக்கச்சித ரிப்போர்ட். சசிகலா முடிவு. அதிமுகவுக்கு யானை பலம். இஸ்லாமியர் ஓட்டு திமுகவுக்கு இல்லை. கழகத்துக்கு தேர்தல் நேர கருவேப்பிள்ளையா அழகிரி. இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களுடன் உங்கள் தண்டோரா வாய்ஸ் பார இதழ் தற்போது கடைகளில். நான் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்களுடைய கூடாரம் கலைக்கப்பட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 6111 ஏக்கர் நிலத்தை வந்து இங்கு மாநில அரசு மத்திய அரசு கொண்டு விட்டது. நான் அதானே எடுத்து குரல் கொடுக்கிறேன். நான் குப்பைமேட்டை சரி பண்ண போகிறேன். திருவற்றூர் மக்களுக்காக வாழ்வு வைக்கிறேன் சொல்றதெல்லாம் சுத்த பொய். மக்களை சரி பண்றதுக்கெல்லாம் அவர் அங்க போட்டியிடல. எப்படியாவது இந்த தேர்தலில் நாம் நிக்க போறோம். நின்னா நம்ம டெபாசிட் வாங்கினதுக்காக தான் அங்க போட்டுக்கிறார். கமுக்கமா வாய் மூடி மௌனமா சம்பந்தமே இல்லாம திருவற்றூர்ல போய் போட்டிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு பயம் வந்து விட்டது. சேஃப் ஜோன்ல நிக்கணும் தான். 15,000 ஓட்டு வாங்கின திருவற்றூர் சட்டசபை தொகுதியில் அவர் நிற்கிறார். வேற எந்த புண்ணாக்கு காரணமும் கிடையாது. சார் வணக்கம். சார் வணக்கம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலின் போட்டியிடும் தொகுதியில் தான் நான் போட்டியிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் ஏற்கனவே. ஆனால் இப்போ வந்து திருவற்றியூர் தொகுதியில் அவர் போட்டியிடுறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. எதனால வந்து அவர் திடீர் இந்த மாற்றம்? அதாவது ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்டா வென்றெடுக்க முடியாதான்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது வந்து அவர் மேடைக்கு மேடை முழுங்குற விதம் தமிழ்நாடே என்னுடைய தேசம், தமிழ்நாடு இருக்கக்கூடிய 234 தொகுதியில் எந்த தொகுதியிலும் நான் வென்றெடுப்பேன்னு சொல்லி கொக்கரித்தவர்கள் இன்றைக்கு திருவற்றியூரில் போய் சங்கமமாயிருக்காரு. ஏன் திருவற்றியூரில் போட்டியிடுறீங்கன்னு சொல்லி அவருடைய கேள்வியை முன்வைத்தால் அவர் வைக்கக்கூடிய பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றில் மணலை வந்து ஆற்று மணலில் வந்து சாம்பலை கொட்டி கொட்டி ஆற்றலை வந்து கிட்டத்தட்ட வந்து சாம்பல் மேடாக ஆக்கிவிட்டோம். அதன் மட்டும் இல்லாமல் அதானி என்ற ஒற்றை முதலிக்காக கடல் மட்டும் ஆறு கிட்டத்தட்ட 6111 ஏக்கர் நிலத்தை வந்து இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசும் மத்திய அரசும் கொண்டு விட்டது. இதனால் திருவற்றூர் மக்கள் பாதிப்படைகிறாங்க. அதில் மீட்டு கொடுப்பதற்காக நான் அந்த தேர்தலில் போட்டியிட்டு நான் வென்றெடுத்து இதை நான் தடுப்பேன்னு சொல்லி, அதாவது போட்டியிடுறதுக்கான ஒரு விஷயத்தை அப்படி 19 அப்படி பூசி மழுக்கி சொல்கிறார். பட் விஷயம் அது கிடையவே கிடையாது. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்களுடைய கூடாரம் கலைக்கப்பட்டு அவர் கூடாரத்தில் இருந்த கல்யாணசுந்தர் வெளியே போய்விட்டார். ராஜீவ்காந்தி வெளியே போய்விட்டார். இப்போ லேட்டஸ்ட்டாக யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் வெளியே போய்விட்டார். கிட்டத்தட்ட எல்லாருமே வெளியே போய்விட்ட அந்த காரியத்தால் அவர் தனிச்சு விடப்படுகிறார். தாம் இந்த தேர்தலில் வென்றெடுக்க முடியுமா, ஏன்னா இந்த தேர்தலில் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நின்று தோத்து போகிறதுக்காக பதில் எப்படியாவது நின்று ஒரு டீசெண்டான ஓட்டை வாங்குவோம், ஏன்னா எல்லா இடத்துலையும் நான் வந்து தோக்க தான் போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 234 வேட்பாளர்கள் 50% பெண்கள் 50% ஆண்கள் வச்சு அவர் தேர்தல் பரப்புரை ஆரம்பித்து விட்டார். டெபாசிட் வாங்குவாரான்னு கூட தெரியாது. ஆனால் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய நாம் ஒரு குறிப்பிட்ட டீசெண்டான ஓட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அதனால் தான் அவர் திருவற்றியூர் திரட்டை சட்டசபை வந்து தேர்ந்தெடுத்த தவிர வேற ஒரு வெங்காயமும் கிடையாது. நான் அதானே எடுத்து குரல் கொடுக்கிறேன். நான் குப்பைமேட்டை சரி பண்ண போகிறேன். திருவற்றூர் மக்களுக்காக வாழ்வு வைக்கிறேன்னு சொல்றதெல்லாம் சுத்த பொய். ஏன்னா அவங்க ஒரு டேட்டா எடுக்கிறாங்க. நம்ம வந்து 2016 தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் அவங்க 2014 சட்டமன்ற தேர்தலில் அவங்க போட்டிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 2019 பாராளுமன்ற தேர்தலையும் போட்டியிருக்காங்க. இந்த போட்டியிட்ட இடங்களில் ஓரளவு டீசெண்டான ஓட்டு நமக்கு எங்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க சர்வே எடுக்கிறப்ப அவங்க டீசெண்டாக எடுத்த ஓட்டு திருவெற்றியூர். மற்றபடி இவர்கள் அதானி எதிர்ப்பதற்கோ அங்கே இருக்கக்கூடிய மக்களை சரி பண்ணுறதுக்கோலாம் அவர் அங்கே போட்டியிடலை. எப்படியாவது இந்த தேர்தலில் நாம் நிற்க போகிறோம். நின்னா நம்ம டெபாசிட் வாங்கினதுக்காக தான் அங்கே போட்டிருக்கிறார். 2016 வந்து அவருடைய கட்சி சார்பாக நாம் தமிழர் கட்சி சார்பாக கோகுல் அப்படின்ற ஒரு போட்டிடுறாரு. அது 3961 ஓட்டுகள் அவர் எடுக்கிறார். அதற்கப்புறம் மீனவ குடும்பத்தை சேர்ந்த காளியம்மாள்ன்றவங்க கிட்டத்தட்ட வந்து நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்களா அவர்கள் அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்து நேராக வந்து வடசேனையில் நிற்க வைக்கிறார். ஏன்னா மீனவர்கள் அதிகமாக வாழ்கின்ற மாநிலம் மாவட்டமாக வடசேனை இருக்கிறதுனால அங்கே 2019 பாராளுமன்ற எலெக்ஷனில் போட்டிடுறாங்க. அங்கே பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழருடைய கட்சியை சேர்ந்த காளியம்மாள் வாங்கிய ஓட்டு 60,515. இந்த 60,515 6 சட்டசபை தொகுதிகள் சேர்ந்து தான் ஒரு பாராளுமன்ற தொகுதி. அந்த ஒரு சட்டசபை தொகுதியில் இருக்கக்கூடிய திருவற்றியூரில் நாம் தமிழர் வாங்கிய ஓட்டு 15,740. இதுதான் வந்து சட்டசபை தேர்தலிலே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அதிகமாக ஓட்டு வாங்கிய ஒரு இடம். அப்போ நம்ம அதிகமான ஓட்டு திருவற்றியூரில் நமக்கு கிட்டத்தட்ட 15,740 16,000 ஓட்டு கிடைச்சிருக்கப்ப கண்டிப்பாக நம்ம திருவற்றியூரில் போட்டியிட்டால் நமக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு எடுத்துக்கொண்டு டெபாசிட்டாவது பெறலான்ற நப்பாசையில் தான் திருவற்றியூரில் திரு சீமான் அவர்கள் நிற்கிறாரே தவிர நேற்று வரை அவர் வந்து எந்த ஒரு சொல்லொன்று செயல் ஒன்று அவருக்கு மாறுபட்டே இருக்கும். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னால் ஈழத்தமிழால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னார். ஆனால் திடீர்னு காளிமுத்தவருடைய
மகளை உன கனிமொழியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். இதுவரையும் என்ன சொல்லிட்டு இருந்தார், நாங்கள் எப்படியானாலும் வந்து எங்கே இருந்தாலும் பரவாயில்ல திரு ஸ்டாலின் அவர்கள் எங்கு போட்டுகிறாரோ தமிழ்நாட்டில் கூட 234 தொகுதி அவரை எடுத்து தான் நான் போட்டியிடுவேன் சொல்லி கொக்கரிச்சிருந்த திரு சீமான் அவர்கள் இன்றைக்கு கமுக்கமாக வாய் மூடி மௌனமாக சம்பந்தமே இல்லாமல் திருவேட்டூரில் போய் போட்டியிடுகிறார். அப்பொழுது அவருக்கு பயம் வந்துவிட்டது, தேர்தலில் நம்ம டெபாசிட் வாங்கணும்னு பயம் வந்துருச்சு. இதே வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டியே ஆகணும். விருது விஜயகாந்த் அவர்கள் வந்து முதல் முதல் தேர்தலில் வந்து நிற்கிறப்ப 234 தொகுதியில் எந்த தொகுதியில் வேணால் நிற்பேன்னு சொல்லி தைரியமாக நின்று போய் முதல் முதல் விருதாச்சலத்தில் நின்று அவர் ஜெயித்தார். மிகப்பெரிய ஒரு விஷயத்தெல்லாம் அவங்க முன்னெடுத்தாங்க. பல கட்சிகள் வந்து விஜயகாந்த் ஜெயிக்க மாட்டார்னு சொன்னார். ஆனால் நான் எங்கே இங்கே ஜெயிக்க மாட்டேங்கன்னு சொல்லிடலோ அங்கே நின்று வென்றெடுப்பேன்னு சொல்லி நின்று அங்கே வென்றெடுத்து வந்தார். அந்த தேர்தலில் அவர் மட்டும் ஜெயித்தார்ன்றது வேறு விஷயம். ஆனால் திரு சீமான் அவர்கள் இதுவரையும் வெற்றியை ருசிக்கவில்லை, ஆனால் இனிமேலும் வெற்றியை ருசிக்கப் போவதில்லை. ஆனால் நாம் ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் தனிச்சு போட்டிடுறோம் தனிச்சு போட்டிடுறோம் சொல்லி நாங்கள் வென்றெடுப்போம்னு சொல்லி மாறுதட்டி கொக்கரிக்கிற திரு சீமான் அவர்கள் இந்த முறை டெபாசிட்டாக வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அப்படி நம்ம டெபாசிட் வாங்கினா இதனால் வந்து கடந்த தேர்தல் நாம் எங்கெங்கு ஓட்டு வாங்கியிருக்கிறோமோ அந்த ஓட்டில் சேஃப் ஜோனில் நிற்கணும் தான். 15,000 ஓட்டு வாங்கின சிறு திருவற்றூர் சட்டசபை தொகுதியில் அவர் நிற்கிறார். வேற எந்த புண்ணாக்கு காரணமும் கிடையாது. உங்கள் விளக்கங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.